வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களுக்கு கிஷோர் குமார். இன்றைக்கு டைட்டில் பார்த்தோன்னே கொஞ்சம் எப்படியோ கொஞ்சம் கலக்கமாக இருக்கும், ஆனால் ரெண்டும் அற்புதமான பியூர் வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். இதில் வந்து நாம் பார்க்க போகிறது இந்த பருவகால மாற்றம், நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேஞ்சஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வரப்போ அது எப்படிலாம் சரி பண்ணுறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு சூப். இந்த சூப் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த காலத்து குழந்தைகள் வந்து இந்த வத்தக்குழம்பு, சாம்பார், வதக்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற கட்டியாச்சு, கொஞ்சம் மாடர்னாக கொடுத்தா தான் வந்து லைக் பண்ணுற மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரியாக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்க போகிறோம். முதல்ல ஒரு சூப் தரப்போகிறோம், அது சோழி ரைஸ் சூப், திக் சூப். மனசை திக் திக் திக்னு அடிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லை, இது திக்கான சூப் இது. அதாவது கிளியர் சூப் ஒன்று சொல்லுவோம், கொஞ்சம் திக்கான சூப்னு சொல்லிட்டு இந்த சூப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம், குழந்தைகள் கண்டிப்பாக லைக் பண்ணும். நீங்களே சஸ்பென்ஸ் என்னத்துக்கு, உங்கள் ஸ்க்ரீனில் வரப்போகிறது பாருங்க, டக் டக் டக்கு நோட் பண்ணிக்கோங்க, அதிரடியாக பண்ணுறோம். நீங்கள் பார்க்குறது இந்த சோழிக்கீரை, இது கோழிக்கீரை கிடையாது, சோழிக்கீரை. இது ரொம்ப அற்புதமாக இருக்கும், கிடைக்கிறது ரொம்ப ரேராக கிடைக்கும் இந்த சீசனில் கிடைக்கிறது. இது வந்து கொத்தமல்லி கண்டிப்பாக கிடையாது, கொத்தமல்லி போல் இருக்கும், ஆனால் கொத்தமல்லி டயட்டில் இருந்தாக்கா எவ்வளோ மெலிசாக இருக்கும், அந்த மாதிரி இது ரொம்ப மெலிசான கீரை, இது ஊசி ஊசியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க இந்த ஒரு கீரையை வச்சு தான் ஒரு சூப் பண்ண போகிறேன். நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன், பரவாயில்ல. வந்துடுத்து என்னெல்லாம் வந்திருக்குன்னா, ஆய்ந்த சோழிக்கீரை ஒரு கப். ஒரு கப்புன்றது பேருக்கு தான், அதில் உள்ளே பார்த்தா ஒரு கப்பில் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும், வெந்தா ஒரு கால் கப்பு கிட்டே வந்துடும். மாதுளம் பிஞ்சு இந்த சீசனில் கிடைக்கிறது, இந்த மாதுளம் பிஞ்சு கிடைக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. மாதுளம் பழம் கிடையாது, ரொம்ப குட்டியான பிஞ்சு, அப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். வேக வைத்து மசித்த நெல்லிக்காய், மிளகு பொடி மற்றும் உப்பு, அப்புறம் அடுத்திருக்கிறது சூப்பரான ஒரு ஐட்டம், மசித்த சாதம். சாதம் மிச்சமாயிட்டுனா தூக்கி போட வேண்டாம், சாதத்தை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக வாட்டரை விட்டு ஒரு விழுதாக அடித்து வச்சுக்கிறோம், அது ஒரு கப்பளவு எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஒரு மேஜிக் கரண்டி, இல்லை இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்குதுனா வெண்ணெய் போட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நீர்களே, கொஞ்சம் உப்பு, அதாவது மிளகு உப்பு போட்டு நம்ம பண்ணிட போகிறோம். நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் மாதுளம் பிஞ்சு, இங்கே நீங்கள் பார்க்குற பக்கத்தில் பெருசாக இருக்கிறது மாதுளம் பழம், நம்ம யூஷுவலான மாதுளம் பழம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஆனால் அது நீங்கள் பக்கத்தில் பார்க்குறது மாதுளம் பிஞ்சு. இந்த பிஞ்சு கிடைக்கிற சீசனில் அதை வாங்கிக்கணும் நீங்கள், வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு, பாருங்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியும். மாதுளம் பிஞ்சை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதை நாளாக நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிறேன் இல்லைங்க. ஸோ அந்த ஒரு விழுது இதெல்லாம் சேர்த்து இப்போ அதிரடி வேகத்தில், அசுர வேகத்தில் குயிக்காக ஒரு சூப் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரியான சூப்னு தரைச்சி குழந்தைகள் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும். இப்போது பேன் வச்சுருக்கேன், ஹீட் ஆன ஒன்று. இதை மட்டும் இந்த ஆஞ்சி வச்சுருக்க இல்லையா கீரை, அதாவது தண்டு இல்லாமல், தண்டெல்லாம் தூக்கி வெளியில் போட வேண்டாம், அதை தனியாக வந்து ஒரு ரசம் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆய்ந்து வைத்திருக்கிற கீரையை அதில் போட்டு வதக்க போகிறேன். வதக்கிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்ச எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கி இறக்கிட போகிறோம். குயிக்கான சீக்கிரமான ஒரு டேஸ்டியான சூப். இது கீரையாகவும் போடலாம், இல்லை நீங்கள் மிக்சியை போட்டு அடித்து விழுதாகவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த டேஸ்ட் இருக்கட்டுன்றதுக்காக அப்படியே போடுறேன். இது கூட ரொம்ப வதக்க வேண்டாம், இதனுடைய வாசனைக்கு நீங்கள் தனியாக வந்து வேறு எந்த வாசனை பொருளும் சேர்க்க வேண்டாம். தெரியுதா, இந்த கீரையுடைய வாசனையே ஒரு அற்புதமாக இருக்கும். வேணால் பொடியாக கட் பண்ணி போடலாம், ஆனால் இது கொஞ்சம் உங்கள் ஸ்க்ரீனில் நம்ம அப்படியே மேலே மிதக்கும். இது சூப்போட கலந்து வரப்போ பாருங்க, இவ்வளோ கீரை போட்டேன் இல்லையா, இது வதக்கச்சே ரொம்ப இவ்வளோண்டு ஆயிடுத்துன்னு உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். போட்டது ரொம்ப கொஞ்சமாக எடுத்து, சரியா, இவ்வளோ தான். இந்த வதக்கினது கூட என்ன பண்ண போகிறோம், நெல்லிக்காயை விழுத அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்க்குறோம். புளிப்புக்கு நம்ம வேறு எதுவும் தனியாக போடல, நெல்லிக்காயை சேர்க்குறோம், விழுத அரைச்சி வச்சுருக்கேன், வேக வைத்து அரைத்து விழுது. இதை போட்டு ஒரு பொருட்டு பொருட்டிடுறோம். இது ரெண்டும் ஒரு சேர ஒன்றை கலந்தெடுத்து, அடுத்து இந்த மாதுளம் பிஞ்சு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் வாட்டரை விட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுது இதோடு சேர்க்குறேன். இந்த மாதுளம் பிஞ்சு இதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுற விஷயத்தை நாம் ஒரு சில ரூபாய்கள் மூலமாக செலவு பண்ணி அற்புதமான ஒரு மருத்துவ பலனை அடையலாம்.
சரி, இது என்ன? இது சாதம். சாதத்தை கொஞ்சம் வாட்டர் சேர்த்து விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். திக் சூப், திக் சூப்னு சொன்னேன் இல்லையா, அந்த திக் சூப் அப்படித்தான் சேர்த்து ஒரு சேர கலக்கிறோம். நீங்கள் தனியாக க்ரீம் அது இதெல்லாம் எதுவும் போட வேண்டாம். இந்த சாதம் போட்டு அடிச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு தனி ஒரு க்ரீம் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கும். நீங்கள் தேவைன்னா வெண்ணெய் வைத்து நீங்கள் செய்யலாம். இல்லை, ஒரே ஒரு கொதி வந்த இந்த சூப் ரெடி, திக்கான சூப் ரெடி. நீங்கள் என்ன கொஞ்சம் டைல்யூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஸ்பூன் போட்டு கொடுத்தா குழந்தைகள் என்ன பண்ணும், நல்லா ஸ்டைலிஷாக உட்காந்து சூப்பை ரசித்து சாப்பிடும். குழந்தைகள் மட்டுமா அப்படின்னா கிடையாது, எல்டர்ஸும் சாப்பிட்லாம். இல்லை அத்தனை குணங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த கீரையில் என்னெல்லாம் மகத்துவம் இருக்குது அப்படின்னு நாம் இது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரே ஒரு கொதி வரட்டும். அதாவது இன்றைக்கு பண்ண போகிற சமையலில் ஒரு கொதி வந்துட்டு நாம் மிளகு உப்பு சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பண்ண போகிற சமையலில் எல்லாருக்கும் இருக்கிற வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த வலிகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த கீரை. அதே போல் அஜீரணம், பசியின்மை, ருசியின்மை, இதுக்கெல்லாம் ஏற்புடையதானதும் இந்த இன்க்ரீடியன்ஸ். அதே போல் புண்கள், வயிற்று புண், உள்ளே என்னெல்லாம் புண் இருக்கோ அந்த புண்களெல்லாம் ஆற்றக்கூடிய அற்புதமான குணம். இதுக்கு ஒரு ஒரு சிறப்பான குணம் என்னென்னா நல்ல ஜீரணத்தை செய்யும். வாயு பிரச்சனை இருந்தால் அதை நீக்கக்கூடிய அற்புதமான குணம் இதற்கு உண்டு. இன்னொன்று, இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாள், அடிக்கடி பாத்ரூம் விஜயம் பண்ணோம், ஒரு மனக்கலக்கம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனை தீர்க்கக்கூடியது. அதே போல் இந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் எப்பவும் பூச்சிகள் இருக்கும், அதை நீக்கிறதுக்கு அற்புதமான ஒரு இது. பாருங்கள், உங்கள் திக் சூப் ரெடி ஆகிடுது, உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். இவ்வளோ தான், ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டேன். இந்த திக் சூப் வந்து ஒரு கொதி வந்து எடுத்து இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ வித் திஸ் இந்த சூப் வந்து ரெடி ஆகிடுது, அப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரி, அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மருத்துவ குணங்கள்லாம் சொல்லிகிட்டே வரேன். ஸோ நீ உங்கள் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் ஐட்டம் தேவைன்றது வரும், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான மசாலா குழம்பு ஒன்று ரெடி பண்ண போகிறோம், சரியா? ஸோ ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், மணத்தக்காளி வற்றல் ஒரு மேஜை கரண்டி, தக்காளி சாறு 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1/2 கப். ஸோ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு விழுது, இது உங்களுக்கு ஆப்ஷன், தேவைன்னா நீங்கள் பண்ணலாம். அதாவது சில மசாலா பொருட்கள் நம்ம தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணிடுறோம், ஆனால் அந்த மசாலாவுடைய குணங்களும் சொல்கிறேன். கசகசா இன்றைக்கி முக்கியமாக பண்ண, மணத்தக்காளி ப்ளஸ் கசகசா ப்ளஸ் தேங்காய், இது மூணு சேர்ந்தால் என்ன பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். வெந்தயம் 1 தேக்கரண்டி, இதுவும் ஆப்ஷன். திருவிய தேங்காய் 1/4 கப், மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி. அடுத்து தனியாத்தூள் வரும், தனியாத்தூள் 2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு தேவைக்கேற்ப, தாளிக்க சமையல் எண்ணெய், காம்பு பட்டை. தென் தேவைன்னா நீங்கள் இதில் வந்து பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம், சரியா? இவ்வளோ தான் தேவையான பொருள். இது ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒன்று, அதே சமயம் மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் என்னெல்லாம் காட்டிடுறேன் உங்களுக்கு. அதாவது மணத்தக்காளி வற்றல் கடையில் கிடைக்கிறது, பதப்படுத்தின மணத்தக்காளி வற்றல், அந்த வற்றலை வந்து எண்ணெய் விட்டு வதக்கி வச்சுருக்கேன், சரியா? அடுத்து தேவையானது இங்கே தேங்காய் இருக்குது, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது பூண்டு, தென் இஞ்சி, இது ஒரு விழுதாக பண்ணியிருக்கோம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், எல்லாமே ரெடியாக இருக்குது. இங்கே கசகசாவே அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் பண்ணிட்டு என்ன பண்ணுறது சொல்கிறேன். அதாவது இந்த மசாலா பொருட்கள்ன்றத ஏதோ ஒரு ரீசனால் ஒரு மைண்ட் பிளாக்கால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் ஜீரணத்துக்கு மிக மிக அற்புதமான ஆற்றலை தரக்கூடியது இந்த மசாலா பொருட்கள். ஆனால் குறைவாக போடணும், அதிகமாக போட்டால் ரொம்ப கன்றாவே ஆகிடும். ஸோ குறைவான அளவில் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், நம்முடைய ஜீரணத்துக்கு மிகவும் ஏற்புடையது. ஸோ முதல்ல ஜீரகம் போடுறோம், பெருஞ்சீரகம். அடுத்து இந்த லவங்கம் போடுறோம், லவங்கம் வெடிக்கும், அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணோம். அப்புறம் வெங்காயம்,
ஒரு சூப்பரான ஒரு மசாலா மணம் அப்படியே நம்ம ஸ்டுடியோவை நடப்பின்னு இருக்கு. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனடியாக என்ன பண்ண போகிறோன்றதையும் சொல்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அரைக்குறையே எடுத்துடப்படாது. இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கான தான் டைமே. ஸோ சூறாவளி வேகத்தில் ஒரு திடீர்னு அதிரடியான சமையல் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். ஆனால் டேஸ்ட்டில் எந்த வகையிலையும் குறைஞ்சது கிடையாது. இது வேணா ஒரு துளியோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், பெரிய உப்பு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு சேர வதங்குறோம். இப்போ இந்த கட்டத்தில் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏற்கனவே வதக்கி வச்சுக்கிற மணத்தக்காளி வற்றதோடு சேர்க்குறோம். சேர்த்து மறுபடியும் ஒரு பரட்டு. அடுத்து தக்காளி சாறு. தக்காளி சாறு சேர்த்தாச்சு, ஒரு கொதி வரட்டும். வந்து உடனடியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே இந்த கசகசாவை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், விழுத அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன், சரியா? அந்த அரைவையிலேயே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறோம். மற்றபடி நம்ம சேர்க்க போகிறது நம்ம அதாவது இந்த பொடி வகைகள் இருக்கு இல்லையா, அதை இப்போ சேர்க்குறோம். இதுக்கு தேவையான கொஞ்சமான காரப்பொடி, அதாவது மிளகாய்த்தூள் சொல்கிறேன் இல்லையா, கொஞ்சமாக சேர்க்குறோம். அடுத்து தனியார் தூள் எப்போவுமே ஒரு 2 times 2 பங்கு அதிகமாக சேர்க்கணும். தனியாலாம் நிறைய என்னெல்லாம் இருக்குன்றத சொல்லியிருக்கேன். நம்ம சேர்க்குற இந்த எல்லா மசாலா பொருட்களுமே ஏதோ ஒரு அலங்காரத்துக்கோ இல்லை ஆடம்பரத்துக்கோ சேர்க்கறது இல்லை, ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குது. போட்டு இந்த ஒரு கலை கலக்கிறோம். இந்த பச்சை வாசனை போகிறவர்களும் இது வேகட்டும். வெந்த உடனடியாக நாம் என்ன பண்ணலாம், எல்லாம் சேர்த்துலாம். கொஞ்சம் வாட்டர் வேணால் சேர்க்கலாம். ஸோ தடன்னு கொதிக்கணும். அந்த கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைத்து வைத்திருக்கிற திஸ் கோகனட் அண்ட் கசகசா இது ரெண்டுமே சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிட போகிறோம். தடாலடியான குயிக்கான டேஸ்டியான அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மசாலா. சரி, இந்த மணத்தக்காளிக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் பாருங்கள், இந்த அழகாக கொதி வந்துன்ட்ருக்கு. உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு கொதி வந்துன்ட்ருக்கு. அது வந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக காத்துட்டுருக்கணும். சரி, கொதிச்சுட்டுருக்கு. இந்த மணத்தக்காளி அப்படின்னா என்ன, இது என்ன பொல்லாத பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். நம்முடைய உடலுக்குள் என்ன மாதிரியான காயங்கள் இருந்தால், ரணங்கள் இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான குணம் மணத்தக்காளிக்கு உண்டு. இந்த டெலிவரி ஆனவுடனே, குழந்தை பிறந்தவுடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மணத்தக்காளியை நெய்யில் வதக்கி சுட சுட சாதம் போட்டு அதில் மணத்தக்காளியை போட்டு கொடுப்பா. இதுக்காகனே பல பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, அந்த டெலிவரி ஆன சமயத்தில் நம்முடைய உடலில் ரணங்கள் நிறையா இருக்கும். அந்த நீங்கள் பார்க்கலாம், மணத்தக்காளி வற்றல் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கிறது. அதை நீங்கள் வதக்கி நெய்யில் வதக்கி சாதத்தை போட்டு இப்போ தருவோம், சரியா? ஸோ இந்த சொலானம் நைக்ரம் அப்படின்னு பேர், இதுக்கு சொலானிஸ்ன்ற இந்த கத்திரிக்காய் குடும்பம் இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்தது. இதுக்கு வந்து பிளாக் நைஷேட்ன்ற பேரும் உண்டு. இந்த இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, நிறைய கால்சியம் இருக்குது. குறிப்பாக இந்த மூட்டு வலின்னு திண்டாடுற பர்சன்ஸ் வந்து இந்த கால்சியம் அதிகமான இயற்கையான முறையில் நமக்கு கால்சியம் கிடைக்குது, மாத்திரைக்கு பதிலாக கிடைக்கிறது. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, சாப்பிட்லாம். அதே போல் நிறைய பாஸ்பரஸும் இருக்குது, அற்புதமான. இங்கே பாருங்கள், கொதிச்சுட்டு வர்றது. இந்த சமயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சேர்த்துட போகிறோம். நம்ம எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக சேர்ந்த இந்த மசாலா குழம்பு சூப்பரான மணம் வந்துட்டுருக்கு. அப்படியே நம்ம ஹாலையே நிறச்சுட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேங்காயை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காயை விழுது இதோடு சேர்க்குறோம். அதே போல் கசகசாவையும் நல்லா விழுதாக சேர்த்துருக்கோம், அதை அரைச்சிருக்கோம், அதையும் சேர்த்துடுறோம்.
ஸோ இதை எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்தாச்சு. ஸோ இது ஒரு கொதி வர்ற சமயத்தில் நம்ம அதை இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ண கொடுத்துடலாம். இந்த வாய்ப்புண், வயிற்றுப்புண், தொண்டைப்புண், எல்லா புண்களும் ஆடுறதுக்கு இந்த காம்பினேஷன், அதாவது மணத்தக்காளியும் புண்ணு ஆற்றுது, தேங்காயும் புண்ணு ஆற்றுது, அதே போல் கசகசாவும் நமக்கு புண்ணை ஆற்றக்கூடிய குணம் இதற்கு உண்டு. பிற உடல் வலி எல்லா வலிகளையும் தணிக்கக்கூடிய குணமும் உண்டு. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தரக்கூடியது. அதே போல் சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது, அதையும் சொல்கிறேன். அதாவது இந்த மணத்தக்காளி சாப்பிட்ற சமயத்தில் நம்முடைய ஒரு சின்ன ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். அதாவது நம்முடைய கண், காது, மூக்கு இதுக்குள்ளே ஏற்படுற ரணங்கள், மற்ற பிரச்சனைகளுக்கு மணத்தக்காளி தொடர்ந்து சாப்பிட்டுருந்தாக்க நல்ல தீர்வு கிடைக்கும். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு நுரக்கட்டின் வருது. இதுவே தருணம், இதுவே தருணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இறக்கிடலாம். சரியா, தேங்காய் சேர்த்த பின்னாடி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ இல்லை, நம்ம என்ன சேர்க்கலை, உப்பு மட்டும் சேர்க்கலை, அந்த உப்பை மட்டும் சேர்த்துறோம். அதோட போதுமான அளவு உப்பு சேர்த்தாக்க இந்த சமையல் ஃபினிஷ். உப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் மட்டும் சேர்த்துட வேண்டாம், பின்னாடி திண்டாடுற மாதிரியாக இருக்கும். ஸோ நம்முடைய மசாலா ரெடி. சரியா, ஸோ இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த மணத்தக்காளிக்கும் சரி, இப்போ முன்னாடி சொன்ன இந்த சோம்பு கீரைக்கும், அதாவது சோழிக்கீரைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் மனப்பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் உண்டு. டீஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குணம் இதற்கு உண்டு. அதே போல் நம்முடைய கண் பார்வையை நல்லா ஷார்பன் பண்ணுறதுக்கான அற்புதமான குணமும் மணத்தக்காளிக்கு உண்டு. மணத்தக்காளி நம்ம சாப்பிட்றப்போ பச்சையான இலையை பறித்து நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா, வாய்ப்புண்ணுக்கு அதை விட ஒரு அற்புதமான மருந்து எதுவுமே கிடையாது. வீட்லேயே ஒரு சின்ன, அதாவது தொட்டியில் ஒரே ஒரு மணத்தக்காளி செடி வச்சா போகிறோம், தினம் நாலு நாலு இலையை பறித்து சாப்பிட்டாக்க நமக்கு புண்கள், வயிற்றுப்புண் குறிப்பாக ஆறும். அதே போல் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். நல்ல இனிமையான குரல் வேணும். என்ன பண்ணுறது அப்படின்னா, மணத்தக்காளி விதை இருக்கு, ஐ மீன் காய் இருக்கு இல்லையா, அது பழமாகிற சமயத்தில் காலையில் எழுந்த உடனே பல் தேய்ச்சி ஒரு 10 மணத்தக்காளி பழத்தை தினம் சாப்பிட்டுருந்தா இனிமையான குரல் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா, திடீர்னு ஒரு நாள் சொன்னதில்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம சித்தர்கள் சொன்னது தான் இதெல்லாம். அதே போல் அந்த இலை இருக்கு இல்லையா, இலை சாரோட ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் தயாரிக்கலாம். அதாவது நம்முடைய வாத வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாத வீக்கம் போகிறதுக்கு மணத்தக்காளி இலை சாறு ஒரு பங்கு, நல்லெண்ணெய் ஒரு பங்கு, அதாவது என்ன சாறு எடுக்கிறோமோ அது ஈக்குவல் அளவு நல்லெண்ணெய், அதில் ஒரு கால் பங்கு அளவுக்கு கடுகெண்ணெய், ஒரு 10 பூண்டுப்பல் தட்டி போட்டு இளம் தீயில வச்சு நம்ம காய்ச்சண்டே வந்தாக்க சடசடப்பெல்லாம் அடங்கும். அப்போ அந்த ஆயிலை எடுத்து வச்சுட்டு மூட்டு வலி, குடைசல், வாத குடைசல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு இடுப்பு வலி, குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலி, இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான அற்புதமான ஒரு எண்ணெய் இது. இதை பயன்படுத்தலாம். இப்போ நாம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை என்ன பண்ணலாம், டிஸ்பிளேக்காக போடலாம். இதெல்லாம் தூரமாக நகர்த்தி வச்சுட்டு டிஸ்பிளே பண்ணுற அவசியம் இல்லையா. திக் சூப் உங்களுடைய சாய்ஸ் தான். உங்கள் மறுபடியும் உள்ள ஸ்க்ரீனில் வந்திருக்கு என்னெல்லாம் தேவைன்னு நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட்டாக டிவி போட்டு கொஞ்சம் திண்டாடுற நபர்கள் அதை போட்டு பண்ணிக்கலாம். நேர்களே, உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது, அதாவது நீங்கள் இப்போ பார்க்குறது மசாலா குழம்பு, மணத்தக்காளி மசாலா குழம்பு, பக்கத்தில் இருக்கிறது சூப் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ
இந்த ஃபோனிகுலம் ஃபோனிகுலம் வல்கார் அப்படின்ற இந்த சோழிக்கீரை இருக்கு இல்லையா, அது இந்த சீசனில் கிடைக்கிறது. கிடைக்கிற சமயத்தை அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து அந்த வாய்வு மிகுந்து நமக்கு பசியின்மை, பானை போன்ற வீகின வயிறு இதெல்லாம் இருக்கிறதுக்கு உடனடியான தீர்வு இந்த கீரையில் பண்ணி சாப்பிட்றது. இந்த கீரையை நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு சூப்பாக பண்ணி கொடுத்தா குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி சாப்பிடும். பெரியவர்களுக்கும் அதே போல் இனிமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப அரசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்க்குறது அந்த சூப் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் இந்த நீங்கள் பண்ணுற அந்த மசாலா குழம்பு இருக்கு இல்லையா, அது வந்து சாதத்தோடவும் சாப்பிட்லாம், சப்பாத்தி ஈவன் பிரெட்டோடவும் சாப்பிட்லாம். அது ரொம்ப வந்து ஒரு ஏற்புடையதாக இருக்கும், ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ குழந்தைகள் வந்து ஒரு மாதிரியான பழைய காலத்து விஷயங்கள்லாம் அவ்வளோவா லைக் பண்ணல, குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நாமும் மாறணும் இல்லையா, அப்போ தான் குழந்தைகள் சாப்பிட முடியும். இன்னொன்று, இந்த காலகட்டங்களில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு மறந்து போகிற கல்ச்சர். இது அது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டைம் இல்லைன்னா கூட குழந்தைங்களோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும். அப்போ தான் அந்த அன்பு பரிமாற்றம் எல்லாமே மிகும். ஸோ குடும்ப ஒரு அமைதி வந்து மேலிடும். சரி நேர்களே, இப்போ நான் பண்ண இந்த ரெண்டு டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்புங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர்குமார். வணக்கம்.